நான் பெரிய ராஜன். ராஜன்னா பெரிய அதிபர். சரி சரி, அதிபர். ஆமா ஐயா, நீ என்ன தொழில் அது வேற? ஆமா, முதல்ல போடாத தொழிலாளி. முதல்ல போடாதன்னா? ஆமா, காசு பத்து காசு கூட போட மாட்டேன். அப்ப திருட்டு போயா? என் காசு பத்து காசு கூட அதை போட்டுக்க மாட்டேன். சரி, ஆனா பெரிய அதிபர் தொழிலாளி. சரி, கொடுக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன். என்னது பத்து பைசா என் முதல கிடையாது? சரி, முதல போடாத தொழிலாளினா நான் தான். முதலாளி சுமர்கள் தொழிலாளி, சுங்க வசூல் பண்றோம். முதலாளி சுங்க வசூல் பண்றோம். சரி சரி சரி, பார்த்தா தெரியுது. சுங்கத்திலயா? சுங்க வசூல் பண்றோம். அப்படின்னா முதலாளி வருவேன். பாக்கலாம். காலையில எப்படி போறீங்களோ, எத்தனை பேர் பசு காசு இல்லாம நிக்கிறீங்களோ அது என்ன பாக்கலாம். நீ யாருப்பா? இந்த இந்த வனத்துல வாழக்கூடியவர் நீ யார்? நான் பெரிய அதிபர். இந்த வனத்துல வாழக்கூடியவர் யாருன்னு வந்து நீ என்ன கேக்குறே? நீ யார்? நான் யார் என்று சொல்கிறேன், நீ யார் என்று சொன்னார்? நான் பெரிய அதிபருங்க. தொழிலதிபர். முதல் போடாத தொழிலாளி. அப்படியானால் அதிபர் கொள்ள. நான் திருட்டு பயன். யாரும் என்ன திருட்டு பயன் சொல்றது? கொள்ளையடிக்க வந்த ஆளுங்கன்னு சொல்றாங்க. அப்படியானால் நான் யார் என்று சொல்கிறேன், கவனமாக கேள்வி. சொல்லு சொல்லு. எங்களுடைய நாடு தூரி தேசம் அஸ்தபுரம். பாட்டு மன்னருக்கு குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். தருமன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகா தேவன் சொல்லக்கூடிய ஐந்து பேர்கள். ஐந்து பேருக்கு நாயகியான துரோபதை. நாங்கள் ஆறு பேரும் அந்த அஸ்தாபுரி நாட்டிலே வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழ்ந்து வரும் தருணத்தில் நாட்டிலே கலையில் பிறப்பதால் எங்களுடைய மாமன் மாயகண்ணன் வைகுந்தம் மறுபடியாக வரவழைத்தார். அதனால் இப்பொழுது வைகுந்தம் சென்று கொண்டு இருக்கின்றோம். வைகுந்தம் போறீங்க? ஆமா, போங்க. போ, ஒண்ணு வேணாம்னு சொல்ல. போற ஒவ்வொருத்த குடுக்கறத கொடுத்துட்டு போங்க. என்ன கொடுக்க வேண்டும்? தம்பி கிட்டுவான் தர்றேன். என்னது எப்பா வச்சிருக்கிறீங்கல்ல? போறீங்கல்ல? போன எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொடுத்தாலும் போகணும். ஏமனத்து கூட வந்தா நீங்களே நீங்களே வைகுந்தம் போறீங்க. போறவங்க ஏதோ தலைக்கு பத்து நூறு காசு இருந்தா கொடுத்துட்டு போங்க. ஏனென்றால் எங்களோடு வீண் வாதங்கள் செய்ய வேண்டாம். வழிபட்டு விட நாங்கள் செல்கிறோம். நீங்க பொருள் இல்லைங்கிறீங்க ரைட்டு, காசு இல்லைங்கிறீங்க ரைட்டு. உங்களுக்கு எதுக்கு பொம்பளை? பொம்பளை உங்களுக்கு வேண்டுமானால் எமது இடத்திலே போர் புரிய சண்டைக்கு வாங்க. சண்டையில ஜெயிச்சுட்டு கூட்டு போகுது. Thank you.
யார் செய்வா? தம்பி வேண்டா விவா வேண்டா, காந்தி உன்னை கொல்ல வேண்டாம், சுலபதை கேள். ஆட தோழி தோழில் வனம்மா தன் குழல் தேவி தூரோதலை. கடப்பது எப்படி என்று நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆமா, இந்த ஆறை பார்த்தால் உங்களுக்கு பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆமாம் தம்பி, என்னுடைய கண்களுக்கு இந்த ஆறாகப்பட்டது சிறிய ஆறாகத்தான தெரிகிறது. தாங்களை இக்கரையிலிருந்து அக்கரைக்கு உங்களை தூக்கியே சென்று விடுகிறேன். கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும் அப்பா, அப்படி ஆகட்டும், தூக்கி செல்வா. ஆகட்டும் அண்ணா. மாயவா மதுசூதனா, இந்த மரள யாத்தை கடந்து அக்கரை வருவதற்கு என்னுடைய அண்ணன் தம்பி தேவி துரோபதை அனைத்தும் என்னுடைய தோளிலே தூக்கி வருவதற்கு நீதான் எனக்கு அருள் கொடுக்க வேண்டும். வைகுந்தமே வைகுந்தமே ஏகினே.
அண்ணா தம்பி உங்களுடைய ஐந்து பேத்தை தூக்கி வருகின்ற பொழுது ஆறாக இருந்த இந்த மரளியார் ஒரு பெண்ணாக மாறிவிட்டதே. இரண்டு பெண்கள் மாறி வந்து கொண்டிருக்கின்றார்கள், யார் என்று தெரியவில்லையே அண்ணா. அந்த பெண்கள் யார் என்று பார்ப்போம். வாருங்கள். ஆகட்டும் அண்ணா. யாரோ யோரோ யாரு பெற்ற பிள்ளைகளோ அதே வந்து அத்த கடந்து நிலம் வைக்கல, என் நிலம் உருவாகி கொண்டுட்டு போயிட்டாரு என் புருஷன். என்ன பண்றது, புருஷனை விட்டுட்டு வேற பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் பெரிய சாபக்கார, உங்களுக்கு எல்லாம் கோபக்காரங்கதான் சாபக்கார அமைஞ்சு. என் புருஷன் பேர் என்ன தெரியுமா? நான் ஒரு முனிவருடைய மனைவி. முனிவருடைய மகன்? மனைவி. மனைவி யார்? அவர் முனிவர். யாரு? பிருந்த முனிவர். சரி, அவருடைய மனைவி தான். என்ன பண்றது, அவரு மேகதின்னு போயிருவாரு, ஆசிரமத்துக்குள்ள சும்மா இருக்க முடியல. சரி, வர்றவங்க போறவங்களை எல்லாம் வருஷம் அவர் வந்து பார்த்துட்டு கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்தவளே, நீ ஆறாக போ என்று சாபத்தை கொடுத்தார். சரி, யாரோ எவரோ இந்த நல்ல மனுஷங்கள வந்த உடனே என் பாவம் தீர்ந்து போச்சு. தீர்ந்துருச்சா? யாரப்பா நீங்கெல்லாம்? பெண்ணே, நாங்கள் அஷ்டாபுரிய சேர்ந்த பாட்டு மன்னன் பெற்றெடுத்த தருமல் பீமன் அர்ஜுனன் அகலன் சகாதேவர்கள் சொல்லக்கூடிய ஐந்து பேர்கள். ஐந்து பேருக்கும் நாயகியான துரோகதை. நாங்கள் ஆறு பேருமே வைகுந்தம் சென்று இருக்கின்றோம். என்னுடைய தம்பி வீமன் பாதம் பட்டவருடைய உன்னுடைய சாபம் நீங்கியதம்மா, சாபம் நீங்கியது. அங்கே எனது கணவன் சொன்னான், அந்த அத்திபுரத்தில் பிறந்தவர்கள் வழியாக வருவார்கள், அண்ணவருடைய பாதம் பட்டால் உன்னுடைய சாபம் விவசாயம் என்று சொன்னார்கள். எனது சாபம் நீங்கியது போல அவர்களும் சென்று வாருங்கள். ஆகட்டும் அம்மா, சென்று வா தம்பி பீமா. ஆனால் தம்பி பீமா, இந்த மரையாராக ஓடிக்கொண்டிருந்த பெண் அரணமுனையின் மனைவி. அண்ணவர் கொடுத்த சாபத்தினால் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தார். இப்பொழுது உன்னுடைய பாதம் பட்டுடனே அண்ணாவுடைய சாபம் நீங்கிவிட்டதப்பா. புறப்படுங்கள், செல்வோம். அவள் செல்லக்கூடிய வழியாகப்பட்டது நல்ல வழியாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சாபங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது இதுதான் அண்ணா ஒரு தர்மம், இதுதான் ஒரு தர்மம். தர்மத்தை செய்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆகட்டும் அண்ணா, இவன் பாதத்தை செல்வம் அடைந்தாக வேண்டும். மரளியாரை தாங்கடந்தி தாங்கடந்தி மா
அவர்களது கண்களை நான் விரும்புகிறது சுவாமி. என்னால் தாங்களால் வர முடியாத போல் தெரிகிறது சுவாமி. இந்த வனம் தனி வழங்கிடுமே வந்துவிட்டது கண்ணே. நான் என்ன செய்வேன் அம்மா, என்ன செய்வேன்? ஆனால்
இதுவரை நான் கூட இருந்து நீ இறக்கும் பொழுது நான் கூட இல்லாமல் போய்விட்டேனே கண்ணே, நான் என்னப்பா